இனி வரும் பிறவிகளில் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். நற்பண்பும் நல்ல குணமும் ஒருவரை அவர் வாழ்க்கையில் உயர்த்தி என்றும் சிறப்பாக வாழ வைக்கும் உன்னதமான குணங்கள். அந்த நற்குணமும் நற்பண்பும் உன்னிடம் உள்ளது. அதுவே எப்போதும் உனக்கு மன நிம்மதியை அளிக்கும். ஆனாலும் நீ அந்த மன நிம்மதியை இழந்து தவிப்பது போல் தெரிகிறது. ஏன் தெரியுமா? நீ என்னை மறந்துவிட்டாய். நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பதையும் கூட மறந்துவிட்டாய். அதனால்தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது போன்ற உணர்வு. இது வெறும் கற்பனை உணர்வே. உன் சாயப்பா, உன்னை கைவிட மாட்டேன். நீ இப்போது திரும்பிப்பார். நான் உனக்காக வகுத்து கொடுத்த அந்த நல்ல பாதை தெரியும். திரும்பி வா. நான் காட்டிய அந்த நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். அதன் வழியே செல். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் மீது நம்பிக்கையை வை. என் சாயப்பா என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு வணங்கிவான். என்னை எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வைப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு. அதே சமயம் பக்தியோடும் பணிவோடும் நீ என்னை வணங்கி வர வேண்டும். மனம் தளராமல் நல்ல பாதையில் தொடர்ந்து சென்றபடி முயற்சியை செய்ய வேண்டும். போது வெற்றிக்கனியை நான் உன் கையில் கொடுப்பேன். இது உறுதி. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.